Hello friends, welcome to Marviamma vlog. இங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா மேர்னாவோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். பாருங்க கடலுக்கு மேல இவ்ளோ செடிங்க வச்சி இவ்ளோ அழகா வச்சிருக்காங்க பாருங்க. செம்மங்க. இப்போ எல்லாரும் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் எல்லா மக்களும் இப்படி போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பா சிங்கப்பூர் வந்தாங்கனா இந்த இடத்தை பார்க்காம போகவே மாட்டாங்க. அப்படி ஒரு முக்கியமான இடம் தான் போறோம். அதுவும் சண்டே எதுவுமே ரொம்ப க்ரௌடு. ஆனால் அந்த இடத்துக்கு போனால் எப்படி இருக்க போதோ தெரியலங்க. கடல் மேலே பிரிச்சு போட்டு எப்படி எல்லாம் போயிட்டுருக்காங்க பாருங்க. இந்த இடத்துக்கு வர்றது தாங்க இத்தனை கும்பலம். இது மெர்லின் பார்க் சொல்லுவாங்க. சிங்கமாயிலேருந்து தண்ணி ஊற்றுறது அப்படின்ட்டு அங்கே கடல் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து தண்ணி சிங்கமாயில் போயிட்டு அதுக்கப்புறம் கீழே ஊற்றும். யாரெல்லாம் சிங்கப்பூர் வராங்களோ அவங்களாம் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்துட்டு தாங்க போவாங்க. அது முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸு, அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுக்கப்புறம் கிட்டே போயிட்டே இருக்க முடியாதுங்க. அங்கே ஸ்டெப்ஸு கிட்டே போனால் செக்யூரிட்டி வந்துட்டு யாரையும் கிட்டே போக விடலை. செக்யூரிட்டி எல்லா இடத்துலையும் இருக்காங்க நாலா பக்கமும். இதுக்கப்புறம் கிட்டே போயிட்டு இருக்க முடியாது. இது காலங்காலமாக இருக்குங்க இந்த மெர்லின் பார்க்கு. இந்த கப்பல் பில்டிங் கூட ரீசெண்டாக ஒரு 14-15 இயர்ஸ் தான் இருக்கும். ஆனால் மெர்லின் பார்க்கு பல ஆண்டு காலமாக இருக்குது. எவ்வளோ க்ரௌடு பாருங்களேன். ஆனால் இந்த வாட்டி இந்தியன்ஸ் நிறைய பேருங்க சிங்கப்பூருக்கு டூரிஸ்டில். முக்கியமாக சுற்றி பார்க்கணும் வரதே இந்த இடத்துக்கு தான் வருவாங்களே. அந்த மெரினா பை சாண்டல், மெர்லின் பார்க்கு. ஸோ எவ்வளோ இடம் இருக்குங்க பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அங்கே பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படி நம்ம பின்னாடியிலேருந்து ஃபஸ்ட்டு காமிச்சேன் இந்த பில்டிங்லாம், இப்போ நான் ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டோம். எவ்வளோ ஒரு பெருசில் இருக்கு பாருங்கள் பில்டிங். இதுக்கு தான் ஃபாரின் ஒர்க்கர்ஸ் எடுக்கிறாங்க வெளிநாட்டில் வேலை செய்கிறதுக்கு, இவ்வளோ பெரிய பில்டிங்லாம் கட்டுறதுக்கு. பாருங்கள் நம்ம எங்கேருந்து வந்தோம் அப்படின்னா அந்த லாஹோஸ்ட்லேருந்தும் வந்தாங்க. அந்த பில்டிங்லேருந்து டிஎஸ்பி பேங்க்குன்னு அந்த பில்டிங் இருக்கு பாருங்கள், அங்கேருந்து வரோம் நடந்து. அவ்வளோதாங்க, இங்கேருந்து கிளம்பியாச்சு. அப்படியே போகிற வழியில் என்னென்ன இருக்குன்னு அப்படி பார்த்துட்டு போகலாம். இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் போட்டிங் போவோம்ல, அதே போல் இங்கேயும் போகிறாங்க. இந்த அம்பர்லா பில்டிங் பக்கத்தில் ஒரு பில்டிங் தெரியுது பாருங்கள், அது சிங்கப்பூரோட பழைய பார்லிமெண்ட்டு. அது மேலே மட்டும்தாங்க அந்த ஷேப்பில் இருக்கும், கீழே வந்துட்டு வேறு பில்டிங் இருக்கும். இப்போ கிட்டே போயிட்டு காமிக்க முடியல, நான் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கேன். இது என்னடா அப்படியே ஷேடாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இல்லை மீன், பெரிய பெரிய மீனுங்க. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. மேலேருந்து எடுக்கிறதுக்கு அழகாக தெரிஞ்சுதுங்க மீன். இப்போ டாட்டாய்ஸு மீனுங்க எல்லாம் நிறையா இருக்குது. இதில் எல்லா மக்களும் அந்த மெர்லின் பார்க்லேருந்து தான் வராங்க. எல்லாம் பார்த்துட்டு ஈவினிங் ஒரு 5:30 மேலே ஆகுதுங்களா, இதுக்கப்புறம் எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே பாருங்கள் கடலுக்கு மேலே விரிச்சு போட்டு ரோடு எல்லாமே போகுது. அங்கே ஒரு ஃப்ளைட்டு ஒன்று போகுது சாங்கிக்கு. இதுக்கும் கொஞ்சம் தூரம் தாங்க சாங்கினா ஏர்போர்ட்டு. அப்படியே மெயின் ரோட்டுக்கு வரங்க. உங்களுக்கு அங்கேருந்து காமிச்சு பாருங்க, ஒவ்வொரு ஷேப்பில் ரெண்டு பில்டிங் இருக்குது அப்படின்ட்டு. இது ஃபுல்லாக கிளாஸ் தாங்க, அந்த வழியாக தான் வரும். அது உள்ளே போகும் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்ட்டு. ரொம்ப உள்ளேலாம் போக முடியாது, அப்படி முன்னாடி வந்து பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே பாருங்க மருவி தண்ணியெலாம் வர்ற தண்ணியை பார்த்தா போதும் மருவியாக ஆட ஆரம்பிச்சிடும். இல்லை தண்ணி ஓடுதுங்க. வாங்க தண்ணி எங்கேருந்து வருதுன்னு பார்க்கலாம். இங்கேருந்து தான் தண்ணி வருது. ஏதோ கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்காங்க அங்கே, தண்ணி மட்டும் வருது. இந்த ஸ்டாச்சு வந்து போஸ் கொடுக்குறா. எல்லாருமே இங்கேருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஏய் வளைச்சி வளைச்சி தான் போஸ் கொடுக்குறாங்க. அவங்க டேடி ஃபோட்டோ எடுக்கிறாங்க, நான் வீடியோ எடுக்கிறேன்.
எங்கள் ஒரு ஃபேமிலி வந்து சேஃப் பண்ணி வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது. அவங்களோட ஆடையும் அவங்களும் அங்கே இருக்கட்டும், நம்ம இங்கே வருவோம். இங்கே பாருங்கள், நம்ம ஒரு இந்த சவுக்கு மரம் இருக்கும் பாருங்கள், அதே போல் இருக்குது. ஆனால் பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அழகுக்கு வைக்கிறதாங்க, நம்மளுக்கு என்ன பேருன்னு தெரியல. அப்படிங்க பாருங்கள், நம்ம ஒரு சங்கு பூ. நான் வீட்டில் வச்சுக்கிறது அடுக்கடுக்காக இருக்கோம். இது ஒத்த சங்கு பூ, இதுலேருந்து சீட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஓம் ஷிப் பில்டிங்கில் வந்துட்டு தேவதாஸ் படம் ஓடுது பாருங்கள். ஹிந்தி இங்கிலீஷ் அது மட்டும்தான். நம்ம இந்தியன் மூவி இங்கே ஓடுது. செம்ம செம்ம. பார்ட் ஒன் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இது ஹோட்டல் அப்படின்ட்டு. அது பாதி தான் தெரிஞ்சிருக்கும். இப்பயும் பாருங்கள், ஓரளவுக்கு இன்னும் ஃபுல்லாக கவர் ஆகவே இல்லை. இன்னும் கிட்ட போனால் தான் ஃபுல்லாக கவர் பண்ண முடியும். இப்போ எத்தனை ஃப்ளோர் இருக்குன்னு தெரிலங்க. ஐயோ, எப்படி கட்டினாங்கன்னு தெரியல. செம்ம. இங்கே பாருங்க, அந்த ஓவல் ஷேப் போல் இருந்துச்சுல, அதுக்குள்ளே தான் வந்து இதெல்லாம் இருக்குது. இது ஹாரல் போல் பண்ணி வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்காங்க, ஆனால் பயமாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. வீடியோ பார்க்குறது எப்படின்னு தெரியல, நேரடியாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அந்த கச்சேரி நடக்குதுங்க, நம்ம ஊர்லலாம் கச்சேரி நடக்கும்ல. அது எப்படி நம்ம தமிழில் இங்கிலீஷ் தான் நடக்குது. போகல, ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் நம்ம இது இருக்கும். அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் மாத்திடுவாங்க. நம்ம ட்ரெயினுக்கு போயிட்டு இருக்கோம். போகிற வழியில இது கார் பார்க்குங்க, லைட் எப்படி இருக்கு பாருங்க. இது செம்மையா இருக்கு, ஃபுல்லா கார் பார்க் தாங்க. இது எம்ஆர்டி போகிற வழி தான். இது உங்கள் சைடில் பாருங்களேன், போலலாம் வச்சுருக்காங்க, எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அங்கே பார்த்தோம்ல இந்த ஹாரல், இது அது அதுக்கு என்ன நேம் அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. அது எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் எடுக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எந்த லெவலில் இருக்குன்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்தந்த லெவலில் இந்தந்த இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. நம்மளை எங்கேயும் அலைய தேவை கிடையாது, அது பார்த்தே நம்ம போயிடலாம். நிறைய வச்சுருக்காங்க, நின்று படித்து விளக்கெல்லாம் சொல்ல முடியலங்க. இங்கே பாருங்க, இது அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, பட் எப்படின்னு தெரியல. இங்கே பாருங்களேன், இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்படியே மாறுறது. எப்படின்னு தெரியல, அது வேறு எங்கேயாச்சும் ஸ்லைடு வச்சுருப்பாங்களா என்னான்ட்டு எனக்கு தெரியல. அழகாக மாறுது. அறிவு எங்கே பார்த்தாலும் விளையாட்டு தான். இதெல்லாம் ஃபுல்லாக கிளாஸுங்க, அவ்வளோ திக்காக இருக்குது. எப்போ எப்படி என்ன கிளாஸ்னே தெரியல, பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் அப்படியே தாங்க இருக்குது, இதெல்லாம் எதுவுமே சேஞ்ச் பண்ணலை. அப்படிலேருந்து இப்படியே தான் இருக்குது. இப்போ நம்ம எம்ஆர்டிக்கு நடந்து போயிட்டுருக்கோம். அந்த வழியிலேயே வந்துட்டு நைட் டைமில் இந்த மாதிரி இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரேம் பண்ணி மாட்டியிருக்காங்க பாருங்கள். நைட் டைம்ல இப்படி தான் இருக்கும், அழகாக இருக்கு. நம்ம போகிற வழியில் பாருங்கள், எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது எது இங்கே இருக்குது அப்படின்ட்டு, பர்ஃப்யூமு, நெயில் பாலிஷு, லிப்ஸ்டிக்கு, ஸோ எல்லாமே கடைங்களும் நிறைய இருக்குங்க. ஷோரூம் நம்ம ஒரு பேங்கிள்ஸு கிளிப்லாம் வைக்கும்ல அந்த இது, நிறைய கிளிப்புங்க இருக்குங்க. ஆனால் ரேட்டுங்க தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இங்கெல்லாம் எதுவுமே நாங்கள் வாங்கலை. இங்கே பாருங்கள், ட்ரெஸ்ஸு, இந்த ட்ரெஸ்லாம் நம்ம போட முடியுமா? நம்ம போட முடியாது, இங்கே உள்ளவங்களாம் போட முடியும். அப்படியே பார்த்துட்டு மட்டும் போகலாம். நான் அவ்வளோ ரேட்டாக இருக்குங்க, பிராண்டட் எல்லாம். அருவி அப்படியே ஆன் பார்த்துட்டு வர எல்லா ட்ரெஸ்ஸையும். அவள் கொஞ்சம் வாங்கினா ட்ரெஸ்ஸு வாங்க வாங்கி கொடுக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸு அவளே குட்டியாக கிடக்குறா, நம்ம வாங்கி கொடுக்குறது
மோஸ்ட்லி நம்ம ஊர்லேருந்து நார்த் சைட்லேருந்து வராங்களா, அவங்கள இந்த ட்ரெஸ் வாங்குவாங்க. ஒரு மாதிரி ரொம்ப ஹைஃபையாக இருக்காங்கள, அவங்கள இந்த ட்ரெஸ் வாங்கிப்பாங்க. நம்மளாம் இந்த ட்ரெஸ் வாங்க மாட்டோம். இவங்க நிறைய அந்த கிளிப்புங்க, அந்த பேங்கிள்ஸு, பேண்டுங்க, அந்த டைப்லாம் நிறையா இருக்குது. நம்ம ஊரில் போடுற அந்த பேங்கிள்ஸில் ஒரு மாதிரி பீட்ஸ் பீட்ஸாக இருக்கும் அந்த பேங்கிள்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.